வணக்கம், டெய்ஸி விலாக் தமிழ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் உருளைக்கிழங்க வச்சு ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக எப்படி உருளைக்கிழங்கு சாதம் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு 50 ml தேனை போட்டுட்டு 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். அதில் பட்டை, லவங்கம், சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு முழு சின்ன வெங்காயம் கட் பண்ணக்கூடாது, முழுசாக அப்படியே போட்டுக்கலாம். 4 பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு வெங்காயம் வந்து நல்லா செவந்து வரணும். இதில் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை நல்லா வந்து வறுபட்டவுடனே இஞ்சி பூண்டு ரெண்டையும் நைஸாக அரைக்கூடாது, அப்படியே தட்டி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து நிறைய நேரம் வதங்கக்கூடாது, வதங்கினா அடிப்பிடிக்கும். 2 தக்காளி, பெருசாக இருந்தால் 1 போதும், சின்னதாக இருந்தால் 2 தக்காளி. இது எல்லாம் வதங்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, நல்ல ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி விடக்கூடாது. நல்லா அப்படியே தண்ணி விடாமல் இந்த சிம்மில் வச்சு இதை நல்லா மிதமான தீயில் அப்படியே வச்சு வேக வைக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு வேக வைக்கலாம். நடுவு நடுவில் மூடி எடுத்துட்டு கிளறி விட்டுக்கணும் அடிப்பிடிக்காமல். இப்போ இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான, நான் கிட்டத்தட்ட 2 கப்பு சாதம் எடுத்திருக்கேன். இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு 2 ஸ்பூனுன்னா ஒரு நல்ல குழிக்கரண்டியில், 2 குழிக்கரண்டி சின்னதாக இருக்கிற குழிக்கரண்டியில், 2 குழிக்கரண்டி அளவுக்கு புளியை கரைச்சி அந்த புளி சாறை மட்டும் விட்டுக்கலாம். விட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதித்து அந்த எண்ணெயெலாம் நல்லா மேலே மிதந்து வரணும். அந்த அளவுக்கு இதை நல்லா கொதிக்கி விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா மேலே மிதந்து வந்த பிறகு ஸ்டவ்லேருந்து இறக்கி நம்ம வடித்து வச்சுருக்கிற நல்லா உதிரி உதிரியாக வடித்து வச்சுருக்கிற சாதத்தை இதிலேயே கொட்டி நல்லா அடியிலேருந்து கரண்டி போட்டு நல்லா சாதம் உடையாமல் கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான், உருளைக்கிழங்கு வச்சு நல்லா சிம்பிளாக நல்லா டேஸ்டியாக உருளைக்கிழங்கு சாதம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.